அன்புள்ள யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். மீண்டும் கமெண்டில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகிறோம். அதாவது கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு நோய் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோ ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு வீடியோ. அதாவது HSV2 இதற்கு சிகிச்சை இருக்கா, HIVக்கு சிகிச்சை இருக்கா, எனக்கு கைமருந்து மூலமாக இதை குணப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த HSV2னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதாவது சிஃபிலிட்டிக் சிண்ட்ரோம், சிஃபிலிஸ் அப்படின்னு ஒரு நோய் இன்றைக்கி சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நோய். அதாவது பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட நோய்னால் எப்படி அப்படின்னா, அதாவது அந்த பிறப்பு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சில புண்கள். இது வந்து முக்கியமாக இந்த நோய் ஏன் ஏற்படுதுன்னா வைரஸ் காரணமாக ஏற்படுது. நம்ம உடம்பில், அதான் அந்த காலத்திலேயே சொன்னாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழணும்னு சொல்லிட்டு. இந்த நோய் வந்து இன்றைக்கு நேற்று இல்லை, சித்தர்கள் வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோய் இருந்ததுனால தான் இதற்கு சிகிச்சை முறையில் சித்த மருத்துவத்தில் தெளிவாக புரிய வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு சித்த மருத்துவத்தில் மேகம் ஒரு பேர் கொடுத்து இந்த நோய்களெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து ஒருவனுக்கு ஒருத்தின்னு இல்லாமல் வாழ்கிறதுனால இந்த பிறப்புறுப்பு சம்மந்தப்பட்ட இந்த சிஃபிலிஸ், கோனோகாக்கல் சிஃபிலிஸ்ங்கிற பேர் இதுக்கெலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு குரூப்ஸ் ஆஃப் டிசீஸ் அவங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த வைரஸ் கிருமி தொற்று நோயினால ஏற்படும். இவங்களுக்கு வந்து பிறப்புறுப்புகளே சில பேருக்கு புண்கள் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் உடம்பில் சில இடத்துலையும் புண்கள் இருக்கும், லேசாக தோலில் தலைப்பு தெரிப்பாக ஏற்படலாம். இது சம்மந்தப்பட்டு வேறு அவங்கள வீக்க ஆக்கக்கூடிய, அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, அஜீரண கோளாறுகள் வருது, பல நோய்கள் அவங்களுக்கு ஏற்படும். இது வந்து HSV2 அப்படின்னு இந்த நோய்க்கு பேர். ஸோ இது கூட இன்னொரு நோய் பற்றியும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஹெச்ஐவி அப்படின்னா என்ன டாக்டர் அப்படின்னு, அதுக்கு மருந்து இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. ஹெச்ஐவி அப்படின்னா ஹியூமன் இம்யூன் டெஃபிஷியன்சி வைரஸ். நம்ம இப்போதைக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிற எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வியாதிக்கு தான் இந்த ஹெச்ஐவி என்று மற்றொரு பெயர். இந்த எய்ட்ஸுங்கிற நோயும் சித்த மருத்துவத்தில் நான் முன்பு சொன்ன மாதிரி அதே கான்செப்டினால தான் ஏற்படுது. ஸோ இந்த எய்ட்ஸுக்கும் என்ன காரணம்னா அதுவும் வைரஸ்னால தான் ஏற்படுது. ஸோ இது வந்து பிற மருத்துவத்துக்கு வேணால் வைரஸை பொறுத்த வரைக்கும் மருந்துகளே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சித்த மருத்துவத்தில் தான் வைரஸை முற்றிலும் குணமாக்குறதுக்கு 100% மூலிகைகளை சித்தர்கள் 15,000 வருடங்களுக்கு முன்பே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போவே வந்து சித்தர்கள் தான் மேக நோயின்னு பேர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கே மேக நோயின்னு பேர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வைரஸ் கிருமி உடம்பில் அதிகமாகிறது ஏன் அதிகமாகுது, உடம்பில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு செல்கள் குறையுது. நோய் எதிர்ப்பு செல்கள் ஏன் குறையுது அப்படின்னா, இயல்பாகவே அவங்க வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியுடைய உணவுப் பொருட்கள் வாழ்க்கை முறை இதில் வாழ்ந்திருக்க மாட்டாங்க. இப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஒரு 90% பாதிக்கப்படுறது யாருன்னா, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் 90% பாதிக்கப்படுறாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வந்து ஒரு 20-50% பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஹை கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு 10% பாதிக்கப்படுறாங்க. அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கிளீன்டு ஹேபிட்ஸ் இருக்காது, அவங்களுடைய சுகாதாரமான முறையில் அவங்களுடைய செக்ஸ் லைஃப் இருக்காது, அது மாதிரி அவங்க ஓரின சேர்க்கை இந்த மாதிரி பலவிதமான செக்ஸ் லைஃப் மாற்றி அவங்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகளினால் ஒருவருடைய உடம்பில் இந்த கிருமியினுடைய பாதிப்பினால் தொற்று நோய் ஏற்பட்டு இதனால் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சித்தர்கள் புரிய வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே எங்கள் சித்த மருத்துவத்தில் தெய்வ சிகாமினின் ஒரு நவீன மருத்துவர், அலோபதி மருத்துவர் டாக்டர், அவர் வந்து இந்த எய்ட்ஸ் நோய்க்கு சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக, அவர் வந்து சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஆர்வமுடையவர், அவருடைய பிறந்தநாள் கூட கொஞ்ச நாள் முன்னாடி கொண்டாடினாங்க. அவர் வந்து சித்த மருத்துவத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால அங்கே தாம்பரம், சென்னையில் தாம்பரத்தில் நெஞ்சக மருத்துவமனைன்னு ஒரு டிபிக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதில் டிபி நோயாளிகள் 100-90 பேர் பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த மேக நோயினால் தாக்கப்பட்ட நோயாளிகளாக தான் இருப்பாங்க. ஒன்று எய்ட்ஸாக இருக்கும், இன்னென்ன அவங்களுக்கு சிஃபிலிஸ் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு சித்த மருத்துவத்தில் ரெடி பண்ண மருந்துகளான ஒரு 3 மருந்துகளை கொடுத்து அவர் சிகிச்சை பண்ணார். அந்த 3 மருந்துகளுக்கு அவர் ரேன் அப்படின்னு பேர் கொடுத்தார். அந்த ரேன் அப்படின்னா என்ன அப்படின்னா ரசகந்தி மெழுகு முதல் மருந்து. இது கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட மூலிகையில் தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து. இரண்டாவது அமுக்கரா சூரணம் என்ற ஒரு மருந்து. மூன்றாவது நெல்லிக்காய் லேகியம். அதான் ரேன், ரசகந்தி மெழுகு, அமுக்கரா சூரணம், நெல்லிக்காய் லேகியம் என்று பேர் கொடுத்து இதை அவர் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய பேருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி இது உலக அளவில் இந்த எய்ட்ஸு கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது அதில் போய் அவர் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி சித்த மருத்துவத்தினால் இந்த வைரஸ் கிருமிகளை
அளவை குறைப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த வைரஸ் கிருமிகளை முற்றிலுமாக அழிக்கவும் முடியும், நோயாளியை குணப்படுத்தவும் முடியும், முற்றிலுமாக அந்த நோயிலிருந்து நோயாளியை காப்பாற்றவும் முடியும்னு அவர் ப்ரூஃப் பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட இந்த எய்ட்ஸ், இந்த சிஃபிலிஸ் பிரச்சனைக்கு நாங்கள் சித்த மருத்துவம் நம்ம கிளினிக் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கிளினிக்கில் நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தோம். இதற்கு மிக குறைந்த விலையில், அதாவது ஒரு மாதத்திற்கு வந்து இப்போ நோயாளிக்கு 300 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் தான் ஆகும், அந்த மாதிரி எய்ட்ஸ் கிட்டு அப்படின்னு போட்டோம். அதே மாதிரி இந்த HSV2 என்று சொல்லக்கூடிய கிட்டு ரெண்டு போட்டு ஒரு 300-500 ரூபாய்க்கு இங்கே நிறைய பேருக்கு சிகிச்சை அளித்து அவங்க வந்து மீண்டும் அவங்களுக்கு வந்து நல்வாழ்க்கை ஆரம்பித்து முற்றிலுமாக இந்த நோய் குணமாகி வந்து நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்கு இந்த கமெண்ட்ஸில் கேள்வி கேட்ட நேரும் ஒரு காரணம், அந்த நேருக்கு நம்ம முன்னால் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ இப்போவும் இந்த நோய் பாதிப்பு இருக்கிறவங்க நீங்கள் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் மூலமாகவே கூட எங்கிட்ட இந்த விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதற்குரிய சிகிச்சையை நீங்கள் கண்டிப்பாக சித்த மருத்துவ சிகிச்சையை நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்து இன்னும் ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்கள் ஆரோக்கியமாக உங்களால் வாழ முடியும், வாழ வைக்க முடியுங்கிற தகவலை நான் அந்த ப்ரோக்ராமில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு அடுத்த ப்ரோக்ராமில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதற்கு உங்கள்கிட்ட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.